இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட பள்ளிமுருகன் மேட்ரிமோனி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் ஹரிணி, வயது 30, ராசி கடகம், ஜாதி வெள்ளாளர், படிப்பு MBBS, வேலை நிலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க, சொந்தமாக ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலை முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலை, இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி, ஒரு 10 ஏக்கர் நிலை இருக்குங்க, ஒரு 10 வீடு மாடி வீடு மேலே வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஒரு 2-3 அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க, அவர் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து பிஸ்னஸ் மேனுங்க, பட் அவர் இப்போ தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. உடன் வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திண்டுக்கல்ல வசிக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் ஆனால் திருமணம் ஆகலைங்க. ஸோ இவங்களுடைய அப்பா தவறிட்டதுனால இவங்க திருமணம் பண்ணிக்காத இவ்வளோ வருடமாக வெயிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து முதல் வரனாக வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஓரளவு ஒரு டிகிரியாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், நல்ல ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சம்பளம் பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே, வேலை இல்லைனாலும் நாங்கள் பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல வசதியெல்லாம் எங்களுக்கு இருக்குங்க, ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் அன்பு காட்டத்துக்கும் நல்ல ஒரு துணை இல்லை அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் இவங்களுடைய அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு வசதியெல்லாம் ஏராளமாக இருக்குதுங்க, ஸோ எங்களுக்கு வந்து நல்ல ஒரு குணமான மணமகனாக இருந்தால் மட்டும் போதும், மாப்பிள்ளையோட குடும்பம் வசதி இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் இந்த மணமகளுக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரே நேரடியாக உங்களை தொடர்பு கொள்வார்கள். சரி, வாங்க அடுத்த வரன்னு பார்ப்போம். பெயர் சாய்ஸ்ரீ, வயது 32, ராசி துலாம் ராசி, ஜாதி செட்டியார் வகுப்பு, படிப்பு BBA, வேலை நிலை பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களோட திருமண நிலை இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய வசதி வீடு நிலம்னு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. முகவரி சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருப்பதனால இவங்களுக்கு இவ்வளோ வருடம் திருமணம் தள்ளி போனதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எந்த ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு ஓரளவு படித்த மணமகனாக இருந்தால் போதும்னு இவங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. எங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரம் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தங்கை. அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, தங்கை வந்து படிச்சிட்ருக்காதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் போதும், சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாதம் 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய மணமகனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் இந்த மணமகள் வீட்டிற்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரே நேரடியாக உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கட்டணமும், பதிவு கட்டணமோ வேறு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லைன்னு கேட்டுக்கிறோம். நம்மளோட சேனலில் பேரை சொல்லிவிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுத்து ஏமாறாதீங்கன்னு கேட்டுக்கிறோங்க. ஸோ இது போன்ற இலவச திருமண வரங்களை நீங்கள் உடனுக்குன்னே பெறணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.